பணத்துக்காக ஒரே நேரத்துல இரண்டு ஆண்களோடு ஒரு பெண் செய்த அசிங்கமான வேலையை பற்றி தான் பார்க்க போறோம். பெங்களூர் மாவட்டத்தை சேர்ந்தவர் தான் பவித். இவருக்கு 22 வயது ஆகுது. அதே பகுதியில் இருக்கக்கூடிய பிரபலமான தனியார் கல்லூரியில இன்ஜினியரிங் படிச்சுட்டு வராரு. அதே காலேஜில் படிச்சுட்டு இருக்கக்கூடிய மோனிகா என்பவரை 4 வருடமா காதலிச்சு வராரு. இவங்களுடைய காதல் விவகாரம் இரு வீட்டாருக்குமே தெரியும். கல்லூரி படிப்பு முடிச்சுட்டு இரண்டு பேருமே வேலையில செட்டில் ஆனதுக்கு அப்புறம் திருமணம் பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. இரு வீட்டாருமே சம்மதம் இருப்பதால காதலர்கள் இருவரும் காலேஜ் மட்டும் இல்லாம பல பார்க்குகளுக்கும் ஹோட்டல்களுக்கும் போவது வழக்கம். அங்க இருவரும் பல முறை உல்லாசம் அனுபவிச்சிருக்காங்க. ஒரு முறை மேனக கருத்தரிச்சு அதை கருக்கலப்பு செய்திருக்கிறாங்க. இந்த சூழ்நிலையில இருவருக்கும் கருத்து வேறுபாடு ஏற்பட்டிருக்கு. இருவரும் கொஞ்ச நாட்கள் பேச்சுவார்த்தை இல்லாம இருந்திருக்காங்க. கொஞ்ச நாளுக்கு அப்புறம் தன்னுடைய தவறு உணர்ந்த பவித் பலமுறை பேச முயற்சி எடுத்தும் மேனகா பேச மறுத்துட்டாங்க. சில நாட்களிலேயே காலேஜுக்கு வருவதையும் மேனகா நிறுத்திட்டாங்க. அதற்கப்புறம் பவித் மேனகாவுடைய வீட்டுக்கே போய் மேனகாவுடைய அம்மா கிட்ட பேச முயற்சி எடுத்தும் கூட அவங்க பவித் கிட்ட பேச விருப்பம் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. தான் செய்த தவறு உணர்ந்து அவங்க அம்மா கிட்ட மன்னிப்பு கேட்டும் கூட அவங்க மனம் இறங்கல. அவங்க குடும்பத்தார்கள் எல்லாருமே ஒட்டு மொத்தமாகவே பவித்தை புறக்கணிச்சாங்க. காதல் தோல்வியால தனிமையிலேயே மேனகாவை நினைச்சு பவித் மது குடிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. இந்த நிலைமையிலதான் மேனகா ராகுல் அப்படிங்கிற பணக்கார வீட்டு பையனை காதலிப்பதாக தகவல் வந்திருக்கு. இதை கேள்விப்பட்ட உடனே பவித்துக்கு கடுமையான கோபம் வந்திருக்கு. ஒரு கட்டத்துல மேனகாவும் ராகுலும் சித்தூருக்கு அருகே இருக்கக்கூடிய ஹோட்டல் தங்கி இருப்பதாக பவித்துக்கு தகவல் வந்திருக்கு. மேனகாவை பார்த்து 4 வார்த்தையாவது நாக்கப்படுங்கிற மாதிரி கேள்வி கேட்கணும் அப்படின்னு பவித் அந்த ஹோட்டலுக்கு வந்திருக்கிறாங்க. அங்க வந்ததுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சது மேனகாவும் ராகுலும் கேவலமா நடந்துட்டு இருக்கக்கூடிய ஒரு விஷயத்த கண்கூடாவே பார்த்திருக்கிறாரு. அவங்க ஹோட்டல் அறையில ஆடைகள் இல்லாம உல்லாசம் அனுபவிச்சுட்டு இருந்திருக்கிறாங்க. இதை பார்த்து கண்ணீர் வடிச்ச பவித் உடனே அந்த ஹோட்டல் கதவை தட்டி இருக்கிறாரு. ஹோட்டல் ரூம்ல இருக்கக்கூடிய அறை கதவை தட்டினதால உடனே பயந்து போனவங்க அவசர அவசரமாக உடைகளை மாற்றி கதவை திறந்திருக்கிறாங்க. வெளியே வந்த மேனகாவை பார்த்து பல ஆபாசமான வார்த்தைகளை பேசி பவித் திட்டி இருக்கிறாரு. தன்னுடைய காதலிய வேறொரு ஆண் திட்டுவதால கோவப்பட்ட ராகுல் உடனே பவித் மேல கோவப்பட்டு இருவருமே கைகலப்பும் ஆயிருக்கு. அப்பதான் பவித், இது என்னுடைய காதலி, நான் திருமணம் பண்ணிக்கிற மாதிரி இருந்துச்சு, நாங்க பல முறை பாலியல் செயல்களை செய்து இருக்கிறோம், அவ ஒரு முறை கருத்தரிச்சு அந்த கருவை கூட களைச்சிருக்கிறோம், இந்த நிலைமையில என்ன காரணத்தாலே என் கூட பேச மறுத்துட்டு வராங்க, அதன் பிறகு பார்க்கும் போதுதான் உங்கூட இப்படி இருந்திருக்கிறாங்க, அதனாலதான் இவ்வளவு கோபம் வந்திருக்கு எனக்கு அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. அப்பதான் ராகுலுக்கும் பயங்கரமான கோபம் வந்திருக்கு. ஏன்னா ராகுல முதல் முதல்ல காதலிப்பதாக தான் மேனகா சொல்லியிருக்காங்க. ஆனா வேற ஒருத்தர ஏற்கனவே காதலிச்சு அவங்க கூட கர்ப்பமும் ஆயிட்டு எதுவுமே தெரியாத மாதிரி மேனகாவும் அவங்க அம்மாவும் நடிச்சிருக்கிறாங்க. எந்த அளவுக்கு என்னை ஏமாற்றி இருக்கிறாங்க என்னுடைய பணத்துக்காகன்னு ராகுல் கடுமையா கோவப்பட்டு பல கெட்ட வார்த்தைகள்லாம் மேனகாவை திட்டி இருக்கிறாங்க. பவித்தும் ராகுல் சேர்ந்து பல ஆபாசமான கெட்ட வார்த்தைகளை பேசிட்டு கடுமையான கோவப்பட்ட ராகுல் தன் கையில வச்சிருக்கூடிய ஹெல்மெட்டால மேனகாவை அடிச்சிருக்கிறாங்க. தலையில பலமா அடிபட்ட மேனகா நிர்வாண கோலத்துல அங்கேயே மயங்கி விழுந்துட்டாங்க. அந்த சமயத்துல இவங்க ரெண்டு பேருமே ஹோட்டல்ல இருந்து வெளியேறி அவங்கவுங்க வீட்டுக்கும் போயிட்டாங்க. அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சது ஹோட்டல்ல அடிபட்டு விழுந்த மேனகா அந்த இடத்துல இறந்துட்டாங்க அப்படிங்கிறதும், அந்த இறந்த தகவல் ஹோட்டல் ஊழியர்கள் மூலமா காவல்துறைக்கு போய் காவல்துறை மூலமா தற்போது ராகுலும் பவித்தும் கைது செய்யப்பட்டிருக்காங்க. உன்னை நினைத்து படப்பாணியில பணத்திற்காக ஆளை மாற்றி அந்த பெண்ணுக்கு நடந்த நிகழ்வை பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு உங்களது கருத்துக்களை கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க.